இங்கே போனது சுந்தர போராட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பு. இங்கே போனது இந்த தேசத்தை உருவானதில் நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பு. சாதாரணமான பங்களிப்பா? உலகத்தில் எங்குமே எவருக்குமே இல்லாத பங்களிப்பை அல்லவா நம்முடைய முன்னோர்கள் தந்தார்கள். எவ்வளவு வீரியமாக வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்கள். மிம்பர்கள் தோறும் ஏறி நின்று சுதந்திர கீதங்களை பாடினார்களே, அதனுடைய மதிப்பை இன்றைக்கு நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? அந்த அடையாளமே இல்லாமலாக்கி விட்டார்கள், அந்த அதிர்வலைகளே இல்லாமலாக்கி விட்டார்கள். பாட புத்தகங்களிலே உள்ளே புகுந்து அங்கும் இங்கும் கொஞ்சமாவது நம்முடைய முன்னோர்கள் பற்றி பேசப்பட்ட வரலாற்று சின்னங்களை எல்லாம் அடித்து விட்டார்கள். அப்படியே ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட முகலாய மன்னனை குறித்தோ ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் மன்னனை குறித்தோ செய்தி வருகிறது என்றால், அடிப்படையில் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவனாகவோ அல்லது ஒரு புதிய மதத்தை உருவாக்கியவனாகவோ அல்லது பிறப்பளவில் முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடைய வளர்ப்பளவில் வேறு ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனாகவோ இருப்பவனுக்கு மட்டும்தான் பாட புத்தகங்களிலே கூட இன்றைக்கு அங்கீகாரம். அபுல் கலாம் ஆசாதை பற்றி பேசுகிற எந்த பாடத்திட்டமாவது இருக்கிறதா? அவருடைய சமகாலத்தில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய யாரை பற்றியாவது செய்தி குறிப்பு இருக்கிறதா? அது எதுவுமே வராத அளவுக்கு பார்த்துக் கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தின், ஒரு குறிப்பிட்ட நகரத்தின், ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அடையாள சின்னமாக, நினைவு சின்னமாக எத்தனையோ இஸ்லாமிய பெரியவர்களின் பெயர்கள் எல்லாம் இருந்தது. அந்த பெயர்களை கூட இன்றைக்கு காவிகளும் பாவிகளும் அழித்து விட்டார்கள். நம்முடைய உழைப்பின், நம்முடைய அந்த உழைப்பின், நம்முடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்பின், அர்ப்பணிப்பின் அரை சுழி அடையாளம் கூட இல்லாமல் பார்த்து விட்டார்கள். சகோதரர்களே, அதே தவறை நாமும் செய்துவிடக் கூடாது. இன்றைக்கு சமூக சமுதாய சேவைகளிலும் சமூக சேவைகளிலும் எல்லா முஸ்லீம்களும் பெரும்பாலும் ஈடுபடுகிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திலேயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பிலேயோ பங்களிப்பு கொண்டு நாமும் இந்த சமூக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதில் இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்தாமல், இஸ்லாமிய மார்க்கத்தின் விழுமியங்களை வெளிப்படுத்தாமல் எவ்வளவுதான் நீங்கள் சமூக சேவைகளை செய்தாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிலைமைகள் அப்படி இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் சமூக சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஓரளவிற்கு மஷா அல்லாஹ் இஸ்லாமிய அழைப்பு பணியும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலை இன்னும் பெருக வேண்டும். அழைப்பு பணியை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் அடையாளங்களில் அனுசரணை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படைகளை தாங்கி நிற்பதில் எந்த விதமான தயக்கமும் காட்டாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸபர், யாரை தவிர, யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்கர்மங்களில் ஈடுபட்டு நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர, அது நம்மிடத்திலே இல்லை என்றால், இறை நம்பிக்கை நம்மிடத்திலே இல்லை என்றால், நற்கர்மங்கள் புரியக்கூடிய அமாலே சாலிஹா செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இல்லை என்றால், சத்தியத்தையும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்கிற அழைப்பு படி என்கிற அற்புத தன்மை நம்மிடத்திலே இல்லை என்றால், சகோதரர்களே, ஒரு சின்ன எறும்பு கூட, ஒரு சின்ன ஈயளவில் இருக்கிற பிராணி கூட யானை அளவு இருக்கிற நம்மை சாய்த்து விட்டு போகும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை இன்றைக்கு யார் பொதுவில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் இன்றைக்கு பொதுவிலே இருக்கிறானா? தேசத்தின் முன்னேற்றத்தில் அவனுடைய பங்களிப்பு ஒரு துளியாவது இருக்கிறது என்கிற ஆதாரத்தை காட்ட முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆங்கிலத்தை இழந்துவிட்டு பெரிய பெரிய பதவிகளை துறந்துவிட்டு வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய களத்திலே போராடி கொண்டிருக்கிற போது இன்றைக்கு யார் நம்மை பொதுவில் இல்லை என்கிற அவதூறை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, யார் இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்துவதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ அவன் அன்றைக்கு வெள்ளைக்காரர்களுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருந்தான். அவன் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் எரிந்த எலும்பு துண்டுகளை அள்ளிக் கொண்டிருந்தான். அவன் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய அரசவையிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தான். அதன் விளைவு இன்றைக்கு ஆவணங்களிலும் ஆசனங்களிலும் அமர்ந்திருப்பது அவன் தான். அவர்கள் இன்றைக்கு நம்மை சொல்கிறார்கள், நீங்கள் பொதுவில் இல்லை என்று. தேசத்தின் மூவண்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த தேசத்தின் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கக்கூடிய கல்வி தினத்தை ஏற்காதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கிற குழந்தைகள் தினத்தை ஏற்காதவர்கள், இந்த தேசம் அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் தினத்தை ஏற்காதவர்கள், அவர்கள் கூட இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்த முடிகிறது என்றால், எந்த தியாகமும் செய்யாமல், எந்த அர்ப்பணிப்பும் செய்யாமல் வெள்ளைக்காரர்களோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த அவர்கள் கூட இன்றைக்கு நம்மை அந்நியப்படுத்த முடிகிறது என்றால், யோசித்து பாருங்கள், இறைவனுடைய அருள் நம் மீது இல்லை என்று என்பதை சிலர் எதை சொல்ல முடியும்?